நீண்ட காலமாக பூட்டி கிடந்த கோவிலுக்கு பக்தர்கள் அதிக எண்ணிக்கையில் வரத் தொடங்கியதால் ஆத்திரமடைந்த இளைஞர்கள் அங்குள்ள சாமி சிலைகளை திருடி சென்ற சம்பவம் மதுரை அருகே நடந்திருக்கிறது. வினோத சிலை திருடர்கள் சிக்கியது எப்படி? சிவன் கோவிலை தங்கள் பொழுதுபோக்கிற்கு உறைவிடமாக பயன்படுத்திய இந்த இளைஞர்கள் கோவிலுக்கு கூட்டம் வர தொடங்கியதால் எரிச்சல் அடைந்துள்ளனர். அந்த ஆத்திரத்தில் சிலைகளை கடத்தி தற்போது சிக்கி உள்ளனர். இவர்கள் சிக்கியது எப்படி? மதுரை மாவட்டம் சோழவந்தான் அருகே கோவில்பட்டி கிராமத்தில் சிவனேசவள்ளி உடனுறை மருதோதய ஈஸ்வரர் கோவில் உள்ளது. பல ஆண்டுகளாக இந்த கோவில் பராமரிக்கப்படாததால் பாலடைந்து கிடந்துள்ளது. அதனால் கிராமத்தில் சேர்ந்த இளைஞர்கள் தூங்குவதற்கும் விளையாடுவதற்கும் வேறு சில செயல்களுக்கும் பயன்படுத்தி வந்துள்ளனர். கோவிலின் புதிய நிர்வாகிகள் தூய்மைப்படுத்தி பூஜைகளை முறைப்படுத்தி அதிகளவில் பக்தர்கள் வருவதற்கு ஏற்பாடுகள் செய்தனர். பிரதோஷத்திற்கு அதிக கூட்டம் வரவே பக்தர்களின் நன்கொடையில் சமீபத்தில் பிரதோஷநாதர் உற்சவ மூர்த்தியை செய்து வழிபாட்டில் வைத்துள்ளனர். பிரதோஷம் நவராத்திரி என்று கோவிலுக்கு கூட்டம் அதிகம் வரத் தொடங்கவே இளைஞர்கள் கோவிலை பயன்படுத்துவதில் தடை ஏற்பட்டுள்ளது. 21 வயதான வினித் என்ற இளைஞர் இது குறித்து அடிக்கடி கோவில் நிர்வாகிகளுடன் தகராறில் ஈடுபட்டுள்ளார். ஒரு கட்டத்தில் சாமி இருப்பதால் தானே இந்த ஆட்டம் போடுகிறீர்கள், என்ன செய்கிறேன் பாருங்கள் என்று கத்தியுள்ளார். கடந்த 11 அன்று பிரதோஷம் முடிந்த பின் நள்ளிரவு கோவிலுக்குள் சுவரேறி குதித்துள்ளார் வினித். கோவிலின் கதவை உடைத்து உள்ளே சென்ற அவர் அங்கிருந்த 41 கிலோ எடை கொண்ட பிரதோஷ மூர்த்தியை திருடி தப்பிச் சென்றார். கோவில் நிர்வாகிகள் அளித்த புகாரின் அடிப்படையில் விக்கிரமங்கலம் போலீசார் விசாரணை நடத்தினர். வினித் மிரட்டல் குறித்து தெரிய வந்ததும் அவரை அழைத்து போலீசார் தங்கள் பாணியில் விசாரித்த போது உண்மை அம்பலமானது. கோவில் அருகே புதரில் ஒளித்து வைத்திருந்த பிரதோஷநாதரை வினித் அடையாளம் காட்ட போலீசார் உற்சவ மூர்த்தியை மீட்டனர். வழக்கு பதிவு செய்த போலீசார் வினித்தை கைது செய்து சிறையில் அடைத்தனர். சிலையை கோவில் நிர்வாகிகளிடம் ஒப்படைத்தனர். பழமையான சிவன் கோவிலை புதுப்பித்து தரும்படி அரசுக்கு பக்தர்கள் வேண்டுகோள் விடுத்துள்ளனர்.